வணக்கம் சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை இன்றைய தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த புதுமையான தெளிவான கொள்கைகள் தேவை பிரதமர் கோரிக்கை நாட்டில் வெள்ளப் பேரிடர் அவசர காலத்தை அறிவிக்க தேவையில்லை டாத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹே திட்டவட்டம் கைவிடப்பட்ட தனியார் வீடமைப்பு திட்டங்களுக்கு புத்துயிர் அளிக்கப்படும் ஊராட்சி மேம்பாட்டு அமைச்சு உறுதி புதுமையான தெளிவான அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அவற்றை ஆராய ஒருமைப்பாட்டு அரசாங்கம் ஆயத்தமாக இருக்கிறது இவ்வாண்டு சவாலான பொருளாதார சூழலை எதிர்கொள்ள அந்த நடவடிக்கை அவசியம் என பிரதமர் டாத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் கோவிட் 19 கொள்ளை நோய்க்கு பிந்திய தாக்கம் ஐரோப்பாவை ஆட்கொண்டிருக்கும் பொருளாதார நலிவு ரஷ்ய யுக்ரைன் போர் ஆகியவை உலக பொருளாதாரத்துக்கு இவ்வாண்டு மேலும் சவாலாக இருக்கின்றன எனவே அந்த சவால்களை எதிர்கொள்ளவும் நாட்டின் பொருளாதாரத்தை தற்காக்கவும் புதிய கொள்கைகள் தேவை அதற்கான பரிந்துரைகளை தமது தலைமையிலான அரசாங்கம் துல்லியமாக ஆராய்ந்து செயல்படுத்த ஆயத்தமாக இருப்பதாக பிரதமர் கூறினார் மலேசிய சீன வர்த்தக தொழில் கூட்டமைப்பு ஏற்பாட்டிலான 2023 சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் டாத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார் இவ்வேளையில் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் ஊழலை ஒழிப்பதும் மிகப்பெரிய பங்களிப்பு என பிரதமர் குறிப்பிட்டார் அவ்வகையில் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டோரை விசாரிப்பதிலும் குற்றம் சாட்டுவதிலும் செயலாக்க தரப்பு காலம் தாழ்த்தாது என அவர் நம்புகிறார் மக்களின் பணம் பேராசை கொண்ட நாட்டு தலைவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளை உட்படுத்திய ஆய்வறிக்கைகளை நேரடியாக கண்ட பின்னரே இதை தாம் உரைப்பதாக டாத்துஸ்ரீ அன்வார் கூறினார் இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருள்களின் விலையேற்றம் உணவு உத்தரவாதம் மீண்டும் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2023 வரவு செலவு திட்டத்தில் கவனம் பெறும் விவகாரங்கள் என கோடி காட்டினார் பிரதமர் நாட்டிலுள்ள பெரிய நிறுவனங்கள் மட்டுமல்லாது சிறு நடுத்தர தொழில்துறையை வலுப்படுத்துவதிலும் வரவு செலவு திட்டத்தில் நுண்ணோக்கப்படும் அவ்விரு தொழில்துறைகளும் போட்டியாற்றலை உந்தச் செய்யவும் மேலும் அதிகமான வேலைகளை உருவாக்கவும் தொழில்நுட்பம் இலக்கவியல் ஆகியவற்றில் அவை தம்மை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் என டாத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார் மீண்டும் தாக்கல் செய்யப்படும் 2023 வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் பல்வேறு தரப்புகளின் கோரிக்கைகளும் பரிந்துரைகளும் கருத்துகளும் கவனத்தில் கொள்ளப்படுவதாகவும் அவர் உறுதியளித்தார் நிதி அமைச்சருமான டாத்துஸ்ரீ அன்வார் அடுத்த மாதம் 24 நாள் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் 2023 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யவிருக்கிறார் மலேசியா 10 லட்சம் திருக்குர்ஆன் பதிப்புகளை உலகளவில் பகிர்ந்தளிக்கவிருக்கிறது ஸ்வீடனில் திருக்குர்ஆன் நூல் எரியூட்டப்பட்டதற்கு எதிர்வினையாக இந்த நடவடிக்கை அமையும் என பிரதமர் தெரிவித்தார் திருக்குர்ஆன் பதிப்புக்கு எரியூட்டிய ஸ்வீடன் டென்மார்க் அரசியல்வாதி ராஸ்மஸ் பலுடானின் செயலை மலேசியா மீண்டும் கடுமையாக கண்டிக்கிறது அதற்கு பதிலளிக்க ரெஸ்து அறவாரியம் வாயிலாக அந்த 10 லட்சம் பதிப்புகளும் வெளியிடப்படும் அறிவிழித்தனமான செய்கைகளுக்கு இதுபோன்ற நடவடிக்கையே உரிய பதிலடி என்றும் டாத்துஸ்ரீ அன்வார் கூறினார் அத்துடன் திருக்குர்ஆன் குறித்த விளக்க கையேடுகள் விநியோகிக்கப்பட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார் ரஸ்து திருக்குர்ஆன் கலை விழாவில் பங்கேற்ற பின் பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார் டாத்துஸ்ரீ அன்வாரின் தலைமைத்துவத்தின் கீழ் கொலலும்பூருடன் அணுக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்த வாஷிங்டன் அவா கொண்டுள்ளது இலக்கவியல் பொருளாதாரம் பருவநிலை மாற்றம் எரிசக்தி உத்தரவாதம் உள்ளிட்ட கூறுகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் கடப்பாட்டை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளிப்படுத்தினார்
பைடனின் வாழ்த்து மடலை பிரதமர் தமது ஃபேஸ்புக்கில் பதிவேற்றினார். மலேசியாவின் 10வது பிரதமராக நியமிக்கப்பட்ட டத்துஸ்ரீ அன்வாருக்கு பைடன் அதில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்த வல்லரசுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஒத்துழைப்புகளின் வழி இரு நாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்த முடியும் என பைடன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பொருளாதார பணிச்சட்டகம் வாயிலாக இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி யையும் நீடித்த விநியோக சங்கிலியையும் உறுதி செய்ய முடியும் என பைடன் கோடி காட்டினார். நாட்டின் 3 மாநிலங்களில் வெள்ள நிலைமை சீரடைகிறது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் ஜொஹூர் மூவாரில் மீண்டும் வெள்ளம் மூண்டது. ஜொஹூரில் மிர்சிங், கொத்ததிங்கி, க்ளுவாங், பத்துபஹாத், சுகாமா, தாங்கா, மூவார் ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அண்மைய நிலவரப்படி மொத்தம் 1,464 பேர் துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். மிர்சிங்கில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 766, க்ளுவாங்கில் 735, கொத்ததிங்கியில் 416 குறைந்திருக்கிறது. சபாவில் வெள்ளம் வடிந்து வருகிறது. தற்காலிக மையங்களில் அடைக்கலம் நாடியோர் எண் ணிக்கையும் 1,639 குறைந்தது. நிலைமை சீரடைந்ததை அடுத்து கோத்தமருடுவில் செயல்பட்டு வந்த துயர் துடைப்பு மையம் இன்று மதியம் மூடப்பட்டது. ஆயினும் லஹடதுவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொடர்ந்து ஏற்றம் காண்கிறது. பஹாங் வாசிகளும் வெள்ள பேரிடரில் இருந்து மெல்ல விடுபட்டிருக்கின்றனர். அண்மைய தகவல்படி அம்மாநிலத்தில் 314 பேர் துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். மக்களின் இடர் களைய இன்னமும் 3 மையங்கள் செயல்படுவதாக மாநில பேரிடர் மேலாண்மை செயற்குழு தெரிவித்தது. நாட்டில் வெள்ள பேரிடர் அவசர காலத்தை அறிவிக்க வேண்டியதில்லை. 4 மாநிலங்களில் அந்த பேரிடரை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆற்றல் அரசாங்கத்துக்கு உண்டு என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் ஹமீடி தெரிவித்தார். நாட்டில் 4 மாநிலங்களின் சில மாவட்டங்களில் மட்டுமே வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர மாநில மாவட்ட பேரிடர் செயற்குழுக்கள் ஆக்ககர நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. அதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளும் வழங்கப்பட்டிருப்பதை துணை பிரதமர் சுட்டினார். அதிக இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத நிலையில் அவசர காலத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். ஜொஹூரில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கும் பகுதிகளை டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் இன்று பார்வையிட்டார். துயர் துடைப்பு மையங்களை மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தும். பாதிக்கப்பட்டோருக்காக எளிதில் கெடாதிருக்கும் வகையில் பொட்டலமிடப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதாக பிரதமர் துறையின் சபா சரவாக் மற்றும் சிறப்பு பணிகளுக்கான அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி கூறினார். பெரும்பான்மை பொது மண்டபங்களும் பள்ளிகளும் தற்காலிக மையங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் குளியலறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த அரசு முயற்சிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் குறிப்பிட்ட பகுதிகளில் நிரந்தர துயர் துடைப்பு மையங்களை அமைக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பொது மண்டபங்கள் அதிகமானோரை தங்க வைக்கும் வகையில் அமைந்துள்ள போதிலும் குளியலறை போன்ற வசதிகள் இருப்பதில்லை. தற்காலிக மையங்களாக மாறியிருக்கும் பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் பாதிக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். நிரந்தர துயர் துடைப்பு மையங்களை அமைக்க அரசு இசைந்துள்ள நிலையில் அது குறித்து துல்லியமாக ஆராயப்படுகிறது. சபா தண்டேக் இடைநிலை பள்ளியில் இயங்கும் துயர் துடைப்பு மையத்தை பார்வையிட்ட பின்னர் டத்தோ அர்மிசான் செய்தியாளரிடம் பேசினார். இந்நிலையில் பிப்ரவரி 4 வரையில் பருவமழை நீடிக்கும் என தேசிய பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் அறிவித்தது. அதனால் தீபகற்ப மலேசியாவின் கிழக்கு பகுதியிலும் சபாவிலும் தொடர் மழை பொழியும் என எச்சரிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பரில் தொடங்கிய பருவமழை இவ்வாண்டு மார்ச் வரையில் நீடிக்கும் என டத்தோ அர்மிசான் முகமது அலி குறிப்பிட்டார். இதுவரை 10 தொகுதி எச்சரிக்கைகளை மலேசியா வெளியிட்டது. ஜனவரி 19 முதல் நாடு 3வது கனமழை தொடரை எதிர்கொண்டுள்ளது.
நாட்டில் கைவிடப்பட்ட அல்லது கட்டுமானம் காலம் தாழ்ந்திருக்கும் தனியார் வீடமைப்பு திட்டங்கள் துல்லியமாக ஆராயப்படும். வீட்டை வாங்கியோர் உரிமையை பாதுகாக்கும் வகையில் அந்த திட்டங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சியாக அது அமையும் என ஊராட்சி மேம்பாட்டு அமைச்சர் ங்கா கோமிங் விவரித்தார். நாடளாவிய நிலையில் 500க்கும் மேற்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் கைவிடப்பட்ட அல்லது கட்டுமானம் தாமதம் அடைந்தவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கான காரணத்தை கண்டறிய பணிப்படை தோற்றுவிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். அந்த திட்டங்களுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டு வீடுகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கப்பாயங் பிரீமா ரெசிடென்சி குடியிருப்பாளர்களுக்கு சாவி வழங்கிய பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். வாங்கும் ஆற்றலுக்கு உட்பட்ட 5000 வீடுகளை 100 நாள்களில் கட்டி முடிக்கும் சரியான தடத்தில் அமைச்சு இருப்பதாகவும் ங்கா தெரிவித்தார். அம்பாங் தடத்துக்கான இலகு ரயில் சேவையில் இடையூறு ஏற்பட்டது தொடர்பில் வல்லுநர் மற்றும் பொறியாளர் அறிக்கைக்காக போக்குவரத்து அமைச்சு காத்திருக்கிறது. மஸ்ஜித் ஜாமே பண்டாராயா எல்ஆர்டி நிலையங்களுக்கு இடையிலான சேவை எப்போது மீண்டும் வழக்கத்துக்கு திரும்பும் என இப்போதைக்கு குறிப்பிட இயலாது என அமைச்சர் ஆந்தனி லாக் சியூஃபுக் தெளிவுபடுத்தினார். பண்டாராயா நிலையத்தின் அருகே நடைபெறும் கட்டுமானம் காரணமாக தண்டவாளத்தில் பழுது ஏற்பட்டிருப்பதால் இரு நிலையங்களுக்கு இடையிலான எல்ஆர்டி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. எனினும் அது பாதுகாப்புக்கு மறுட்டலை ஏற்படுத்துமா என்பது குறித்தும் எல்ஆர்டி சேவை மீண்டும் தொடரப்படலாமா என்பது பற்றியும் வல்லுநர்களின் அறிக்கையை பொறுத்தே முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் விளக்கினார். அந்த சேவை அங்கு எப்போது முடுக்கிவிடப்படும் என்பது குறித்து தம்மால் தற்போதைக்கு உறுதியளிக்க முடியாது என்றார் அவர். இன்னும் ஓரிரு நாள்களில் அது குறித்து அறிவிக்கப்படும் என ஆண்டனி லாக் கோடி காட்டினார். இளைஞர்களின் கூடுதல் திறன்கள் வலுப்படுத்தப்படும். இளைஞர் விளையாட்டு திறன் பயிற்சி கூடங்கள் வாயிலாக அவர்களுக்கு ஸ்கில்ஸ் ஃபார் லைஃப் திறன் பயிற்சி திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார். வரும் பிப்ரவரி மார்ச் மாதங்களின் இறுதி வாரங்களில் குறிப்பிட்ட திறன் பயிற்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. B40 மற்றும் M40 தரப்பைச் சேர்ந்த இளைஞர்களும் சிறுபான்மையினர் உட்பட 40 வயதுக்கு கீழ் உள்ள வேலை செய்யும் இளைஞர்களும் ஸ்கில்ஸ் ஃபார் லைஃப் திறன் பயிற்சி திட்டத்தில் பங்கு பெறலாம். நாடு முழுவதும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 22 இளைஞர் விளையாட்டு திறன் பயிற்சி கூடங்களில் 22 திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அடிப்படை மின் பராமரிப்பு, வாகனம் மற்றும் குளிரூட்டி பழுது நீக்கம், சிகை அலங்காரம், உணவு தயாரிப்பு, தையற்கலை, புகைப்படக்கலை என பல்வேறு துறைகளில் பயிற்சிகள் வழங்கப்படும். 2023 ஸ்கில்ஸ் ஃபார் லைஃப் திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் ஹனாயோ செய்தியாளரிடம் பேசினார். சரவாக் சபாவில் உள்ள அரச மலேசிய போலீஸ் படையின் அடிப்படை வசதிகள் தரம் உயர்த்தப்படும். குறிப்பாக புறநகர்களில் உள்ள பாழடைந்த போலீஸ் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என துணை பிரதமர் டத்து ஸ்ரீ ஃபடிலா யூசுப் உறுதியளித்தார். சரவாக்கில் உள்ள போலீஸ் நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்த துணை பிரதமர் நிதி வாயிலாக மாநில போலீஸ் தலைமையகத்துக்கு ஒதுக்கீடு வழங்க கூட்டரசு அரசாங்கம் இசைந்திருக்கிறது. ஆயினும் அதற்கான மொத்த நிதி விவரத்தை அவர் வெளியிடவில்லை. கூச்சிங் வட்டாரத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களையும் உறுப்பினர் குடியிருப்பையும் மேம்படுத்த 500,000 ரிங்கிட் தேவைப்படுவதை அவர் கோடி காட்டினார். விரைவில் ஏனைய பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களின் மேம்பாடு குறித்து விரிவான தகவல் வழங்கப்படும் என டத்து ஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். சரவாக்கில் உள்ள 3000 ஆசிரியர் பணி வெற்றிடங்களில் 50 விழுக்காடு வரும் மார்ச்சுக்குள் நிரப்பப்படும். அந்த மாநிலத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் முதல்கட்ட நடவடிக்கை அதுவென கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடிக் குறிப்பிட்டார். சரவாக்கில் 90 விழுக்காட்டு ஆசிரியர்கள் உள்ளூரைச் சேர்ந்தவர்களாக இருக்கும் நிலையில் 10 விழுக்காட்டினர் வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். ஆகையால் ஆசிரியர் பற்றாக்குறை சிக்கலுக்கு எளிதில் தீர்வு காண முடியும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். மார்ச்சுக்குள் புதிய ஆசிரியர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவர். குறைந்தது 50 விழுக்காடு ஆசிரியர் தேவையை கல்வி அமைச்சு பூர்த்தி செய்யும். சரவாக் தவிர ஏனைய மாநிலங்களிலும் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆசிரியர் சிலர் சொந்த
ஊருக்கு திரும்ப விண்ணப்பித்துள்ளதால் அவர்களுக்கு பதிலாக புதிய ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியுள்ளதை அவர் சுட்டினார். பத்துகவா இடைநிலை பள்ளிக்கு வருகையளித்த ஃபட்லினா செய்தியாளரிடம் பேசினார். அறிவியலும் தொழில்நுட்பமும் அதீத உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அறிவியல் வளர்ச்சி ஆபத்தின் வளர்ச்சிக்கும் வித்திடுவதை மறுக்க இயலாது. சுய தரவு திருட்டுகள் இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் பரவலாகிவிட்டன. மேலும் விவரிக்கிறார் நம் செய்தியாளர் பூந்தென்றல் வீரன். கண்களுக்கு புலப்படாமல் தரவுகள் திருடப்படுவது தற்போதைய தொழில்நுட்ப யுகத்தில் மிக சாதாரண ஒன்றாகிவிட்டது. மக்களுக்கு என்னதான் விழிப்புணர்வு இருந்தாலும் சுய தரவுகளை பகிர்வதில் யாரும் தயக்கம் காட்டுவதில்லை. எங்கு பகிர்கிறோம், எதில் பகிர்கிறோம், யாரோடு பகிர்கிறோம், இதனால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் என்பதையும் அவர்கள் அறிவதில்லை. அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இன்று உலக தரவு ரகசிய காப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. சுய தரவுகளை எவ்வாறு பாதுகாக்கலாம்? ஒரு வெப்சைட் இணையதளத்துக்கு நம்ம போகும்போது நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் அந்த வெப்சைட் வந்து HTTPSஆ அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அந்த வெப்சைட் வந்து HTTPS இல்லை HTTP அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HTTPSனா உங்களோட டாத்தா, அதாவது தகவல் வந்து என்கிரிப்ட், அப்படின்னா யாராலையும் அந்த டாத்தாவை படிக்க முடியாது. இணைய செக்யூரிட்டியில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து ஃபாஸ்ட் ஃப்ரேஸ் பயன்படுத்துங்க, அப்படின்னா வந்து கடவு சொற்றொடர் பயன்படுத்துங்க. இன்ஸ்டிட் ஆஃப் வேர்ட் யூஸ் எ ஃப்ரேஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பயன்? ஒன்றாவது வந்து நம்ம இதை மறக்க மாட்டோம். ரெண்டாவது, நீங்கள் எதையும் எங்கேயுமே இதை நீங்கள் எழுதி வைக்க தேவையில்லை. மிக முக்கியமாக எல்லார் கையிலையும் இருக்கிறது என்னென்னா கைபேசி. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும் போது, இன்ஸ்டால் பண்ண பிறகோ இல்லை இன்ஸ்டால் பண்ணுற போதோ என்ன பெர்மிஷன் கேட்குது? இப்போ நீங்கள் வந்து ஒரு கேமரா ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஓகே ஃபோட்டோ பெர்மிஷன் கேட்குதுன்னா ஓகே மேக் சென்ஸ். நீங்கள் அதே வந்து ஒரு கேம் ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க, அது வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்குது, அப்போ நீங்கள் அது வந்து நோ தான் சொல்லணும். இணைய பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இதற்கு முன்னர் ஒரு காரணி அங்கீகாரம் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட வேளை, தரவுகள் கசிவதை தடுக்கவும் இணைய மோசடிகளை குறைக்கவும் டூ ஃபேக்டர் ஒதன்டிகேஷன் இரு காரணி அங்கீகாரத்தை பொருளகங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன. பொதுமக்கள் தங்களின் தரவுகள் யாரிடம் இருக்கும், யாரிடம் இருக்காது என்பதை அறிந்து செயல்படுவது அவசியம். யாருக்கிட்ட நம்மளோட தரவு இருக்கும்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜெனரலாக முதல் பார்ப்போம். ஒரு நாட்டில் பிறந்துட்டோன்னா முதல் நம்மளோட தரவு வந்து அரசாங்கத்தை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஒரு குடிமகனாக இல்லையான்னு முடிவு வரும் வருங்க. அது தவிர்த்து நீங்கள் யார் யார் கூடலாம் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கிறீங்களோ, என்னென்ன ஆப் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பயன்படுத்தலாம், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஆப்கிட்டலாம் வந்து நீங்களாக உங்கள் டாத்தாவை வந்து கொடுக்குறீங்க. ஓகே, யார்கிட்ட இருக்காது, யார்கிட்ட இருக்காதுன்னா நீங்கள் யார் யார்கிட்டலாம் கொடுக்கலையோ அவங்ககிட்ட இருக்காது. இப்போ கேள்வி என்னென்னா, எப்படி நான் இவங்ககிட்ட கொடுக்கல ஆனால் இவங்களோட என்னோடய டாத்தா, என்னோடய தரவு வந்து எப்படி இவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து டாத்தா பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ டாத்தா பிரிட்ஜ்னால் என்னென்னா, பாதுகாக்கப்பட்ட ஒரு தரவை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஹேக் பண்ணி அவங்க வந்து அந்த டாத்தாவை எடுத்து விற்றுட்டாங்க. மிக அண்மையில் 1,30,00,000 மலேசியர்களின் தனிப்பட்ட தரவுகள் கசிந்ததாக சமூக ஊடகங்களில் தகவல் பரப்பப்பட்டது. அது குறித்து புலனாய்வு செய்யும்படி சைபர் செக்யூரிட்டி மலேசியாவுக்கும் தனியால் தரவு பாதுகாப்பு துறைக்கும் தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் பணித்திருந்தார். இந்நிலையில் திருத்தம் செய்யப்படும் 2010 சுய தரவு பாதுகாப்பு சட்டம் வரும் காலத்தில் தரவு கசிவுகளை தடுக்குமா? நிறைய நாடுகளில் முக்கியமாக வந்து நம்ம GDPR அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து யூரோப்பியன் யூனியனில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டாட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயு மக்களோட டாட்டா வந்து இயுவில் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை திருத்தத்தை வந்து நம்மளோட மலேசியா PDPA-யிலும் நம்ம செய்ய போகிறோம். அப்படின்னா வந்து அடுத்து வர சட்டத்திட்டத்தில் வந்து மலேசியாவில் பிறக்கிற எல்லாரோடைய டாத்தா வந்து நீங்கள் எங்கே வைக்கணும்னா மலேசியாவுக்குள்ளே தான் வைக்கணும், மலேசியாவுக்கு வெளியே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அதுக்கான சில விதிமுறைகள்லாம் இருக்கும், அதை அவங்க பின்பற்றணும். தேவையற்ற விவகாரங்களில் நாம் பகிரும் தரவுகளே கையாடல் செய்யப்படுகின்றன. ஆகவே அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து பாதுகாப்பு அளிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. தாய்லாந்தில் முன்னாள் படை தளபதி பிரவீத் வாங்சுவான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ராணுவ ஆதரவிலான ஆளும் கட்சியின் தலைவர் பாலாங் பிரச்சாரட் அவர் பெயரை முன்மொழிந்தார்.
தாய்லாந்தில் வரும் மே மாதம் தேர்தல் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வேளையில் துணை பிரதமருமான பிரவீன் பியோதாய் கட்சியைச் சேர்ந்த நாடு கடத்தப்பட்ட முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவாத்ராவின் மகள் பெத்தோங்தான் ஷினவாத்ராவை எதிர்த்து களம் காண்கிறார். 77 வயதான பிரவீன் சிறந்த பிரதமர் வேட்பாளர் என அவரது கட்சியினர் கருதுகின்றனர். அரசாங்கத்தை கைப்பற்றிய 8 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரதமர் பிரயுத் சான் ஓச்சாவுடன் அவர் இணைந்து ஆட்சியை தொடர்வது குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருவருமே ஆட்சி பறிப்பின் வழி அரியணை அமர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து ஆக்லாந்தில் பெருவெள்ளம் காரணமாக அவசர காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு கனமழைக்கு 3 பலியானார்கள். ஒருவரின் நிலை தெரிய வரவில்லை. மூழ்கி இறந்த ஆடவர் இருவரின் உடல்கள் நகரத்தின் வட கடைக்கோடியில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் தெரிவித்தது. ஆக்லாந்து தெற்கே ஆடவர் ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வேளை மண் சரிவில் சிக்கியவரின் நிலை இன்னும் தெரிய வராதிருக்கிறது. அந்த மாநகரின் வடக்கு, வடமேற்கு, மேற்கு பகுதிகளில் வெள்ள நிலைமை மேலும் மோசமாகலாம் என அஞ்சப்படுகிறது. அந்த பகுதிகளில் வாழ்பவர்கள் வேறிடங்களுக்கு பெயர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அங்கு வானூர்தி நிலையம் மூடப்பட்டதுடன் நடைபெறவிருந்த எல்டன் ஜானின் கலை நிகழ்ச்சியும் நிறுத்தப்பட்டது. அரசு நிறுவனங்கள் நிலைமையை சீர் செய்ய முயன்றிருப்பதாக புதிதாக பதவியேற்ற நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ் ஹிப்கின்ஸ் கூறினார். கிழக்கு ஜெருசலத்தில் வழிபாட்டு தலத்தின் வெளியே யூதர்கள் 7 பாலஸ்தீன ஆடவர் ஒருவர் கொன்றார். அண்மைய ஆண்டுகளில் இஸ்ரேலிய குடிமக்களை குறிவைத்து பாலஸ்தீனர் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இது. அந்த கொலைவெறி தாக்குதலை மிகப்பெரிய வெற்றியாக மேற்கு கரையில் பாலஸ்தீனர்கள் கொண்டாடி வருகின்றனர். வெற்றி முழக்கமிட்டும் இனிப்புகளை பகிர்ந்தும் அவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மேற்கு கரையில் இஸ்ரேலிய இராணுவம் பாலஸ்தீனர் 9 பேரை சுட்டுக் கொன்ற மறுநாளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆயினும் தாக்குதலுக்கு பின் ஆயுதமேந்திய ஆடவர் அங்கிருந்து தப்பித்தாலும் பின்னர் இஸ்ரேல் போலீசின் குண்டுக்கு பலியானது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த புதிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து பதிலடி இருக்கும் என அஞ்சப்படுகிறது. பெஞ்சமின் நேட்டன்யாகு மீண்டும் இஸ்ரேல் பிரதமரான பின் பாலஸ்தீனம் மீதான தாக்குதல்கள் வலுப்பெற்றுள்ளன. அமெரிக்காவில் கருப்பின ஆடவரை போலீசார் அடித்து கொன்ற விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. அந்த ஆடவர் அடிக்கப்படுவதை காட்டும் காணொலி வெளியிடப்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். சாலையில் அடாவடித்தனமாக காரூட்டியதற்காக மெம்ஃபிஸ் போலீசார் 29 வயது நிக்கோலஸை நிற்க உத்தரவிட்டனர். அதற்கு பணியாத அவரை விரட்டிச் சென்ற போலீசார் அடையாளம் தெரியாத அளவுக்கு அடித்தனர் என்றும், கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் இம்மாதம் 10ஆம் தேதி மரணமுற்றதாகவும் வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டிருந்தனர். சம்பந்தப்பட்ட ஆடவரை போலீசார் அடித்து துன்புறுத்தும் 1 மணி நேர காணொலியை மெம்ஃபிஸ் போலீஸ் துறை வெளியிட்டுள்ளது. அதில் வலியால் துடிக்கும் நிக்கோலஸ் தன் தாயை அழைத்து கதறி அழுத காட்சி நெஞ்சை பதைப்பதைக்க வைத்தது. இவ்வேளையில் நிக்கோலஸின் மரணம் தம்மை வேதனையில் ஆழ்த்தியிருப்பதாக கூறிய அதிபர் ஜோ பைடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோர் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். 4300 ஆண்டுகள் எகிப்தில் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கால கல்லறைகளின் வயதுதான் அது. கீசா பிரமிட்டுக்கு அருகே அந்த வரலாற்று கருவூலங்களை கண்டுபிடித்திருக்கிறார் ஜாஹி ஹவாஸ் எனும் தொல்லியல் ஆய்வாளர். தங்க இலை போர்த்தப்பட்ட பழங்கால சவம், அலங்கரிப்புக்கு சிலை, மண்பாண்டங்கள் நம்மை அப்படியே பண்டைய எகிப்து நாகரிகத்துக்கே அழைத்துச் செல்கிறது இந்த கல்லறை. பார்ப்போரை பிரமிக்க வைக்கும் இந்த கல்லறையில் ஹெக்கஷெப்ஸ் என்பவரின் சவம் பதப்படுத்தப்பட்டு 15 மீட்டர் ஆழத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கற்களை சேமித்து வைக்கும் கிடங்குகள் இந்த பகுதியில் அதிகம் காணப்படும் மற்றொரு சிறப்பு. அது மட்டுமா, தங்க இலை போர்த்தப்பட்ட சவங்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருப்பதும் கூடுதல் வியப்பை அளிக்கிறது. அரச குடும்பத்தைச் சேராத இந்த பழங்கால உடல் எகிப்தில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சவங்களிலேயே நிறைவானது என்றும் கருதப்படுகிறது. இது மட்டும்தானா, இல்லை வேறு சில ரகசியங்கள் இருக்கின்றனவா? விடையை தேடி ஆய்வை முடுக்கிவிட்டிருக்கின்றனர் தொல்லியல் நிபுணர்கள்.
2023 ஹாக்கி உலக கிண்ணம் 13 இடத்துடன் மனநிறைவு கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தேசிய ஆடவர் ஹாக்கி அணி தள்ளப்பட்டிருக்கிறது. 13 முதல் 16 இடத்துக்கான போட்டியில் மலேசியா 3-2 என ஜப்பானை வீழ்த்தியது. இன்று மாலை ஒடிசா ரோர்கெலா பிர்சா முண்டா அரங்கத்தில் அந்த ஆட்டம் நடைபெற்றது. 2018 15 நிலையில் இருந்த மலேசியாவை 13 இடத்துக்கு முன்னேற்றிய பெருமை சபாவை பூர்வீகமாக கொண்ட தாக்குதல் ஆட்டக்காரர் ஷெல்லோ சில்வர் யோசையை சாரும். தொடக்க ஆட்டத்தில் வேகத்துடன் களம் இறங்கிய தி ஸ்பீடி டைகர்ஸ் பிறகு விவேகத்தை தவறவிட்டது. 19 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை தரப்பட்டு கேப்டன் முகமது மர்ஹான் முகமது ஜாலில் திடலில் இருந்து வெளியேற்றப்பட்ட வேளை 10 விளையாட்டாளர்களுடன் தேசிய அணி வெற்றியை தற்காத்தது. ஆயினும் நிலைமையை சாதகமாக்கி கொண்ட ஜப்பானிய அணி அடுத்தடுத்து 2 கோல்களை புகுத்தியது. 33 நிமிடத்தில் ஷமி இர்ஃபான் சுஹாய்மி அடித்த கோல் மலேசியாவின் வெற்றியை ஆட்டத்தின் இறுதி வரை கொண்டு சென்றது. இவ்வேளையில் நாட்டின் ஹாக்கி விளையாட்டின் முதுகெலும்புகளில் ஒருவரென கருதப்படும் பேராசிரியர் டத்தோ டாக்டர் எஸ் ஷாமலா மலேசிய ஹாக்கி சம்மேளன துணைத் தலைவர் பொறுப்பை துறந்தார். நேற்று அது நடப்புக்கு வந்ததாக ஃபேஸ்புக்கில் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கர் ஹாக்கி சங்கத்தின் துணைத் தலைவர் பதவியையும் ஒரு சேர டத்தோ டாக்டர் எஸ் ஷாமலா துறந்தார். தாய்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார் ஹரிமாவ் மலாயா கேப்டன் முகமது ஃபைசால் அப்துல் ஹலீம். 2022 AFF ஆசியான் சம்மேளன கிண்ணத்தின் சிறந்த 11 வீரர்கள் வரிசையில் இடம் பிடித்த ஒரே மலேசியராக அவர் வரலாறு படைத்திருக்கிறார். தலைச்சிறந்த 3 தாக்குதல் வீரர்கள் வரிசையிலும் அந்த ஸ்லாங்கோர் எஃப்சி ஆட்டக்காரர் பெயர் பதித்துள்ளார். அவரை தவிர்த்து தாய்லாந்தின் திராசில் டங்டா, வியட்நாமின் நூயன் தியன் லீன் ஆகியோரும் சிறந்த தாக்குதல் விளையாட்டாளர்களாக மகுடம் சூட்டப்பட்டனர். AFF கிண்ண ஆட்டங்களில் 6 கோல்கள் புகுத்தியதற்காக அவர்களுக்கு அந்த உயரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. வியட்நாமின் டங் வான் லாம் சிறந்த கோல் காவலராக தெரிவு செய்யப்பட்ட வேளை தாய்லாந்து மைந்தன் கிரிட்சடா கமான் சிறந்த தற்காப்பு ஆட்டக்காரராக அறிவிக்கப்பட்டார். சிறந்த மத்திய திடல் ஆட்டக்காரர்களாக தாய்லாந்தின் திராத்தோன் புன்மத்தான், சராக் யூயன், வியட்நாமின் நூயன் ஹுவாங் டுக் ஆகியோர் பெயர் பதித்தனர். ரசிகர்கள் அளித்த வாக்கு அடிப்படையில் இந்த 11 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். குரலும் விளக்கமும். குரல் 1200. உறார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு. நெஞ்சமே நீ வாழ்க, உன்னிடம் அன்பு இல்லாதவரிடம் உனது துன்பத்தை சொல்லி ஆறுதல் பெறுவதை காட்டிலும் கடலை தூர்ப்பது எளிதான வேலையாகும் என தலைவனின் அன்புக்காக இயங்கும் தலைவி தம்மையே தேற்றிக் கொள்வதாய் அமைகிறது அந்த குரட்பா. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.